இவர் ராஜா ஒரு நிமிஷம் நிமிந்து பார்த்துட்டு எனக்கு என்னப்பா தேவை இருக்கு, எனக்கு பசிச்சிச்சு அப்படின்னு சொன்னா இந்த மரங்களே எனக்கு பழங்களை தரும், இப்ப நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு கொடுத்தே ஆகணும், நீங்க என்னோட அரண்மனைக்கு வாங்க, உங்களுக்கு நான் ஒரு சரியான உபசரணையை செஞ்சே ஆகணும் அப்படியே கொடுக்கணும். அதே மாதிரி என்னோட ராஜாங்கம் இன்னும் கொஞ்சம் பெருசாகணும், இப்ப இருக்கிறது ஒரு அளவுக்கு தான் இருக்கு, இன்னும் எனக்கு பெரிய ராஜாங்கம் கிடைக்கணும், அது எல்லாத்துக்கு மேல எங்க இருக்கக்கூடிய செல்வங்கள் எனக்கு பத்துறது இல்ல இன்னும் சொன்னாரு. யார பார்த்து பிச்சைக்காரன்னு சொன்னீங்க அப்படின்னு ராஜா கேட்டோன்னு, என்ன பார்த்துதான்ப்பா இதுல என்ன சந்தேகம், நீ ஏன் உனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி கடவுள் கிட்ட போய் வேண்டிட்டு கையேந்தி நின்றுட்டு இருக்க. அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய சிந்தனைக்காக நிறைவான மனசு இருக்குங்க, அது இல்லைன்னா என்ன நடக்கும் இந்த கதையை கேளுங்களேன். ஒரு ராஜா காட்டுக்குள்ள போறாரு, அங்க ஒரு முனிவரை பாக்குறாரு. அவரை பார்த்தோன்னு அந்த முனிவருக்கு ஏதாச்சும் செய்யணும்னு இந்த ராஜாக்கு ஒரே ஆசை, சரின்னு சொல்லிட்டு அந்த முனிவர்கிட்டே போய் கேட்டுலாம்னு சொல்லி போய் கேக்குறாரு. முனிவர் அவர்களே, உங்களுக்கு நான் ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா முனிவர் ராஜா ஒரு நிமிஷம் நிமிந்து பார்த்துட்டு, எனக்கு என்னப்பா தேவை இருக்கு, எனக்கு பசிச்சிச்சு அப்படின்னு சொன்னா இந்த மரங்களே எனக்கு பழங்களை தரும், எனக்கு தாகம் அடிச்சுன்னா இந்த ஆத்துல இருக்க நீர் எடுத்து குடிச்சுக்குவேன், எனக்கு ஆடை தேவைப்படுச்சு இலையும் பட்டையும் எடுத்து நான் உடுத்திக்குவேன், அதே மாதிரி நான் தூங்குறதுக்கு இந்த மரத்தினுடைய நிழல் இருக்கும், மழை வந்துச்சுன்னா குகை இருக்கு நான் போய் தங்கிக்குவேன், இவ்வளவு இயற்கையும் எனக்கு எல்லா விஷயத்தையும் தரும்போது எனக்கு நீ என்னப்பா தர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல இல்ல கண்டிப்பா நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு கொடுத்தே ஆகணும், நீங்க என்னோட அரண்மனைக்கு வாங்க, உங்களுக்கு நான் ஒரு சரியான உபசரணையை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமா அந்த ராஜா அந்த முனிவரை இழுத்துட்டு அரண்மனைக்கு போறாருங்க. அங்க போன உடனே அந்த பூஜை ரூமுக்கு முன்னாடி அந்த முனிவரை நிக்க சொல்லிட்டு இவர் உள்ள போய் கடவுளை வேண்டிட்டு வரலாம் போறாரு. அங்க போய் கடவுளுடைய படத்துகளை எல்லாம் பார்த்து கடவுள்கிட்ட ராஜா உடனே வேண்டாரு, எனக்கு குழந்தை இன்னும் இல்ல, பகவானே நீங்க எப்படியாச்சும் எனக்கு குழந்தையை கொடுக்கணும், அதே மாதிரி என்னுடைய ராஜாங்கம் இன்னும் கொஞ்சம் பெருசாகணும், இப்ப இருக்கிறது ஒரு அளவுக்கு தான் இருக்கு, இன்னும் எனக்கு பெரிய ராஜாங்கம் கிடைக்கணும், அது எல்லாத்துக்கு மேல எங்கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள் எனக்கு பத்துறது இல்ல, இன்னும் எனக்கு நிறைய செல்வங்கள் வேணும் அப்படின்னு வேண்டிட்டு இருக்காரு. இதை கேட்டு இந்த முனிவர் டக்குன்னு என்ன பண்ணிடுறாரு, திரும்பவும் அரண்மனை விட்டு வெளியே வந்து காட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு. இதை கவனிச்ச அந்த ராஜா, என்ன முனிவர் இவர் பாட்டி கிளம்பிட்டாருன்னு சொல்லி ஓடி போய் முனிவரை நிறுத்தி, என்ன முனிவரே எங்க அரண்மனையில இருந்து எதுவுமே வாங்காம நீங்க போறீங்களே அப்படின்னு கேட்டோன்னே, அதுக்கு முனிவர் சொல்றாரு, இல்லப்பா நான் பிச்சை எடுக்கிறவங்க கிட்ட எல்லாம் பிச்சை வாங்குறது இல்ல அப்படின்னு சொன்னாரு. யார பார்த்து பிச்சைக்காரன்னு சொன்னீங்க அப்படின்னு ராஜா கேட்டோன்னே, என்ன பார்த்துதான்ப்பா இதுல என்ன சந்தேகம், நீ ஏன் உனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி கடவுள் கிட்ட போய் வேண்டிட்டு கையேந்தி நின்றுட்டு இருக்க, உங்ககிட்ட போய் நான் என்ன வாங்க முடியும் அப்படின்னு கேட்டோன்னே, அது அப்புறம் தாங்க ராஜாவுக்கே ஒரு விஷயம் தெளிவாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம மனசு நிறைவா இருக்கணும், நம்ம நிறைவா இருந்துதான் இன்னொருத்தருக்கே நம்ம உதவி செய்யணும்னு சொல்லி போகணும். அதாவது கடவுளை வணங்குறது அப்படிங்கிறது எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறதுக்காக மட்டும் இல்ல, கொடுத்ததே எனக்கு நிறைவா இருக்குன்னு சொல்லி அந்த அன்பை செலுத்தினா போதும், அந்த அன்பு போதுங்க. நீங்க மத்தவங்களுக்கு பெரிய பொருள் செலவோ இல்ல பெரிய பெரிய விஷயங்களையோ செஞ்சதுன்னா நீங்க நல்லவங்கன்னு காட்டணும்னு அவசியம் இல்லை, நல்ல ஒரு அன்பை காமிச்சாலே நாலு பேர் நம்மளோட சேர்ந்திருப்பாங்க அப்படிங்கறது தாங்க விஷயம். அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய சிந்தனைக்காக நிறைவான மனசு இருக்குங்க, அது இல்லைன்னா என்ன நடக்கும் இந்த கதையை கேளுங்களேன். ஒரு ராஜா காட்டுக்குள்ள போறாரு, அங்க ஒரு முனிவரை பாக்குறாரு. அவரை பார்த்தோன்னு அந்த முனிவருக்கு ஏதாச்சும் செய்யணும்னு இந்த ராஜாக்கு ஒரே ஆசை, சரின்னு சொல்லிட்டு அந்த முனிவர்கிட்டே போய் கேட்டுலாம்னு சொல்லி போய் கேக்குறாரு. முனிவர் அவர்களே, உங்களுக்கு நான் ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா முனிவர் ராஜா ஒரு நிமிஷம் நிமிந்து பார்த்துட்டு, எனக்கு என்னப்பா தேவை இருக்கு, எனக்கு பசிச்சிச்சு அப்படின்னு சொன்னா இந்த மரங்களே எனக்கு பழங்களை தரும், எனக்கு தாகம் அடிச்சுன்னா இந்த ஆத்துல இருக்க நீர் எடுத்து குடிச்சுக்குவேன், எனக்கு ஆடை தேவைப்படுது அப்படின்னா இந்த மரத்தினுடைய இலையும் பட்டையும் எடுத்து நான் உடுத்திக்குவேன், அதே மாதிரி நான் தூங்குறதுக்கு இந்த மரத்தினுடைய நிழல் இருக்கும், மழை வந்துச்சுன்னா குகை இருக்கு நான் போய் தங்கிக்குவேன், இவ்வளவு இயற்கையும் எனக்கு எல்லா விஷயத்தையும் தரும்போது எனக்கு நீ என்னப்பா தர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல இல்ல கண்டிப்பா நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு கொடுத்தே ஆகணும், நீங்க என்னோட அரண்மனைக்கு வாங்க, உங்களுக்கு நான் ஒரு சரியான உபசரணையை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமா அந்த ராஜா அந்த முனிவரை இழுத்துட்டு அரண்மனைக்கு போறாருங்க. அங்க போன உடனே அந்த பூஜை ரூமுக்கு முன்னாடி அந்த முனிவரை நிக்க சொல்லிட்டு இவர் உள்ள போய் கடவுளை வேண்டிட்டு வரலாம் போறாரு. அங்க போய் கடவுளுடைய படத்துகளை எல்லாம் பார்த்து கடவுள்கிட்ட ராஜா உடனே வேண்டாரு, எனக்கு குழந்தை இன்னும் இல்ல, பகவானே நீங்க எப்படியாச்சும் எனக்கு குழந்தையை கொடுக்கணும், அதே மாதிரி என்னுடைய ராஜாங்கம் இன்னும் கொஞ்சம் பெருசாகணும், இப்ப இருக்கிறது ஒரு அளவுக்கு தான் இருக்கு, இன்னும் எனக்கு பெரிய ராஜாங்கம் கிடைக்கணும், அது எல்லாத்துக்கு மேல எங்கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள் எனக்கு பத்துறது இல்ல, இன்னும் எனக்கு நிறைய செல்வங்கள் வேணும் அப்படின்னு வேண்டிட்டு இருக்காரு. இதை கேட்டு இந்த முனிவர் டக்குன்னு என்ன பண்ணிடுறாரு, திரும்பவும் அரண்மனை விட்டு வெளியே வந்து காட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு. இதை கவனிச்ச அந்த ராஜா, என்ன முனிவர் இவர் பாட்டி கிளம்பிட்டாருன்னு சொல்லி ஓடி போய் முனிவரை நிறுத்தி, என்ன முனிவரே எங்க அரண்மனையில இருந்து எதுவுமே வாங்காம நீங்க போறீங்களே அப்படின்னு கேட்டோன்னே, அதுக்கு முனிவர் சொல்றாரு, இல்லப்பா நான் பிச்சை எடுக்கிறவங்க கிட்ட எல்லாம் பிச்சை வாங்குறது இல்ல அப்படின்னு சொன்னாரு. யார பார்த்து பிச்சைக்காரன்னு சொன்னீங்க அப்படின்னு ராஜா கேட்டோன்னே, என்ன பார்த்துதான்ப்பா இதுல என்ன சந்தேகம், நீ ஏன் உனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி கடவுள் கிட்ட போய் வேண்டிட்டு கையேந்தி நின்றுட்டு இருக்க, உங்ககிட்ட போய் நான் என்ன வாங்க முடியும் அப்படின்னு கேட்டோன்னே, அது அப்புறம் தாங்க ராஜாவுக்கே ஒரு விஷயம் தெளிவாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம மனசு நிறைவா இருக்கணும்,
நம்ம நிறைவா இருந்துதான் இன்னொருத்தருக்கே நம்ம உதவி செய்யணும்னு சொல்லி போகணும். அதாவது கடவுளை வணங்குறது அப்படிங்கிறது எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறதுக்காக மட்டும் இல்ல, கொடுத்ததே எனக்கு நிறைவா இருக்குன்னு சொல்லி அந்த அன்பை செலுத்தினா போதும். அந்த அன்பு போதுங்க. நீங்க மத்தவங்களுக்கு பெரிய பொருள் செலவோ இல்ல பெரிய பெரிய விஷயங்களையோ செஞ்சதுன்னா நீங்க நல்லவங்கன்னு காட்டணும்னு அவசியம் இல்லை. நல்ல ஒரு அன்பை காமிச்சாலே நாலு பேர் நம்மளோட சேர்ந்திருப்பாங்க அப்படிங்கறது தாங்க விஷயம். இதை புரிஞ்சுட்டா போதுங்க, நம்மளுடைய வாழ்க்கையும் நல்ல வாழ்க்கையாக அமையும். வாழ்க்கை வளமுடன்.